ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி நியூஸ் பேப்பர் எடுத்துருக்கோம். நியூஸ் பேப்பர் கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஷடோகான் கேமிங்றவங்க வந்து நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த நியூஸ் பேப்பர் கிராஃப்ட் மாதிரி ஏதாச்சும் போடுங்கன்னிட்டு. ஸோ அதனால நம்ம வந்து இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் ஒரு கிராஃப்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து நியூஸ் பேப்பர் வந்து ஒரு 4 இல்லைனா 8 வந்து நான் டிவைட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் வந்து பட்ஸ் இருக்கும்ல அது வந்து எடுத்திருக்கேன். அந்த காட்டனை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வச்சு நான் இதை ஃபஸ்ட்டு ரோல் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து இப்போ பேப்பர் டியூப் வந்து செஞ்சு எடுத்துக்க போகிறோம். நான் வந்து ரோல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கம் போட்டு ஒட்டிக்கலாம். அவ்வளோதான், ஒட்டியாச்சு. இந்த மாதிரி நம்ம நிறைய பேப்பர் டியூப்ஸ் வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போதைக்கு எவ்வளோ எடுத்திருக்கேன்னு கரெக்டாக தெரியல. ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு 8 பீசஸ் கிட்ட தேவைப்படும். அதில் வந்து ஒன்றை வந்து நம்ம ஹாஃபாக மடிச்சிடலாம். அப்புறமா இன்னொரு பேப்பர் டியூப்பை வந்து மிடில் நம்ம வச்சிடலாம், இங்கே மிடில் இருக்கா மாதிரி. அப்புறமா இந்த ஒரு 6 எடுத்து வச்சிடணும் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம பாதி பாதியாக மடித்து வச்சுக்க போகிறோம். இதில் வந்து ஒரு மூணை வந்து ரைட் சைட்லேயும், இன்னொரு மூணை வந்து இன்னொரு 3 டியூப்ஸ் பேப்பர் டியூப்ஸ் வந்து அனதர் சைட்லேயும் நம்ம விட போகிறோம். ரைட்டில் 3, லெஃப்டில் 3. அடுத்தது வந்து இதெல்லாம் வந்து நம்ம அழகாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு நூல் வச்சு கட்ட போகிறோம். நம்ம சீவிங் த்ரெட்டே யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து ஒரு 10 ஸ்ட்ரிங்ஸ் கிட்ட நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் டைட்டாக இருக்கா மாதிரி. நம்மளோட ஃப்ரெண்ட் யாஷிகான்றவங்க வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அவங்களோட சேனல் நேம் வந்து க்ரியேட்டிவ் வித் யாஷிகா. நீங்கள் வந்து அவங்க சேனல் நிச்சயமாக விசிட் பண்ணி பாருங்கள். நான் வந்து லிங்க் கொடுக்குறேன். அவங்க சேனலை பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்புறமா சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே வந்து நம்ம சேனல் பார்த்துட்டு அவங்க சேனலுக்கு போயிருந்தீங்கன்னா ஸ்ரீஜா யாஷின்னு போட்டு FAM போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ வந்து நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணிப்பேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பேப்பர் டியூப்ஸ் நான் ரஃப் நோட்டில் பண்ண பேப்பர் டியூப்ஸ் வந்து 2 வந்து எடுத்திருக்கேன். அது வந்து கீழே இருந்து மேலே போகிற மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணி ரோல் பண்ணி கொண்டு போகிறேன். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு சூப்பராக புரியும். அவ்வளோதான், நம்ம வந்து இது ஃபுல்லாக வந்து ரோல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன பேப்பர் எடுத்துட்டு அதை வந்து நானே வந்து 4 வந்து கிளிக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரியே வந்து அழகாக கட் பண்ணிக்கோங்க. பேப்பர்ஸை கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஹெட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து இதெல்லாம் வந்து இந்த 4 போட்டு கவர் பண்ண போகிறோம். அழகாக எப்படி நான் கவர் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. அந்த ஹெட்டை சுற்றி ஒட்டிட்டு மேலே வந்து அங்கே கொஞ்சம் குழி மாதிரி இருக்கும், அது வந்து அடைக்கிறதுக்காக அது வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்ருங்க மிச்ச பேப்பரை. ஸோ இதே மாதிரி தான் வந்து நான் ஒரு 2-3 இந்த மாதிரி மேலே வந்து கவர் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து நான் வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் அந்த ஹெட்டுக்கு. அடுத்தது வந்து நம்ம இந்த பாட்டம் பண்ண போகிறோம். அதுக்காக நான் வந்து கொஞ்சமாக கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2-3 பேப்பர் டியூப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் ஒட்டிக்கிறேன். இல்லை அப்புறமா வந்து நம்ம இதை அகெயின் நூலை வச்சு சுற்றி சுத்த போகிறோம். கிட்டத்தட்ட இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 55 ஒரு 60 ஸ்ட்ரிங்ஸ் கிட்ட ஆகும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு 60-50 பேப்பர் டியூப்ஸ் வந்து செஞ்சு எடுத்துக்கோங்க. அப்புறமா நம்ம வந்து இதோட பாட்டம் வந்து ஒரு 5 வாட்டி இல்லை 10 வாட்டி சுற்றிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக அதோடய பாட்டம் வந்து ஃப்ராக் மாதிரி வர மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து அழகாக இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் ஒட்டி கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டி எடுத்திருக்கேன். அடுத்தது இன்னொரு பேப்பர் டியூப் எடுத்து அதையும் கொஞ்சம் ஃப்ளாட் ஆக்கிட்டு நம்ம அங்கே த்ரெட்டு சுற்றியிருக்கோம் பார்த்தீங்களா, அது தெரியாத அளவுக்கு கீழே வரைக்கும் சுற்றிட்டு வர போகிறோம். அந்த பேப்பர் டியூப் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் நம்ம சுற்றிக்கலாம். ஒரு 2 ரவுண்ட்ஸ்லேருந்து ஒரு 3 ரவுண்ட்ஸ் வந்தாலே ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த பேப்பர் டியூப் வர அளவுக்கு நம்ம அழகாக சுற்றி எடுத்துக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து இன்னொரு பேப்பர் டியூப் எடுத்து அதே மாதிரியே ஃப்ளாட்டாக்கிக்கலாம். நம்ம இதுவும் வந்து ஒரு மூணு சுற்றிக்கிட்ட வந்தாலே ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நானும் அதே மாதிரியே கம் போட்டுட்டு மேலே ஒட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஒன்று கீழே போய் ஒன்று மேலே போய் வர மாதிரி நீங்கள் சுற்றிக்கோங்க. அப்போ பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்சம் எக்ஸஸாக இருக்க பேப்பர்ஸ் வந்து நான் கட் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து நம்ம அது நல்லா ஸ்டிக் பண்ணிக்கலாம் அழகாக வர மாதிரி. அடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் வந்து பேஸ்கெட் வந்து செஞ்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து சும்மா நார்மலாக நம்ம பேஸ்கெட் செய்கிற மாதிரி செய்கிறேன் பாருங்கள். ஒரு மூணு பேப்பர் ஸ்ட்ரிங்ஸ் கிட்ட நான் ஜாயின் பண்ணிட்டேன். அப்புறமா வந்து நம்ம ரோல் பண்ண போகிறோம். சும்மா இந்த பேப்பர் ரோல் பண்ணிவிட்டு அப்படியே அது மூணு டியூப் வர வரைக்கும் நம்ம அழகாக ரோல் பண்ணிவிட்டு அது மேலே அழகாக கம்மை போட்டு அழகாக கொடுத்துக்கலாம். அப்போ வந்து கொஞ்சம் ஷைனியாகவும் இருக்கும், அது ரோலிங் வந்து பெரியாமையும் இருக்கும். ஸோ அதுக்கு தான் அடுத்து வந்து இந்த ரெண்டு ஹேண்டையும் வந்து எங்கேயாச்சும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு ஹேண்ட் மேலே இருக்கா மாதிரி, இன்னொரு ஹேண்ட் கீழே இருக்கா மாதிரி. நான் வந்து இதுக்கு அழகாக பெயிண்டிங்கும் பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளோதாங்க நம்மளோட கிராஃப்ட் வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு. இதுக்கு வந்து என்னால் முடிஞ்சால் இதோட பெயிண்டிங் டிப்ஸு வந்து நான் ஏதாச்சும் ஒரு வீடியோ போட பார்க்குற முடிஞ்ச அளவுக்கு. இந்த கிராஃப்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம இதுக்கு கொஞ்சம் சிம்பிளாக இருக்குல்ல, அதனால இதுக்கு வந்து கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ண போகிறோம். நான் வந்து ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன் இப்போதைக்கு. ஸ்டோன் செயின் எடுத்துட்டு அதுக்கடுத்தது நம்ம என்ன எடுத்திருக்கோம்னா வந்து ஜம்பிங் ஹூக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து எடுத்திருக்கோம். கம்மையை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து குட்டி ஜம்பிங் ஹூக், அப்புறமா பெரிய ஜம்பிங் ஹூக்குன்னு இருக்கும். அதில் வந்து நான் இப்போதைக்கு வந்து பெரிய ஜம்பிங் ஹூக் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி மாடலில் கூட இருக்கும், ஓப்பன் பண்ணால் முடியாத மாடல்லையும் வந்து இருக்கும் இந்த ஜம்பிங் ஹூக்ஸு. அதை வந்து நான் ரெண்டுத்தையுமே ஒன்றா சேர்த்து ஜாயின் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைட்டாக பண்ணிடுறேன் பார்த்துக்கோங்க, டைட் பண்ணிக்கிறேன். அடுத்தது இதோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அந்த ஸ்டோன் செயினை வந்து கட் பண்ணி அங்கே ஒட்டிக்கலாம். நான் வந்து இந்த நெக்லையும் அப்புறமா ரெண்டு இடத்துல ஹேண்ட்லையும் வந்து ஒட்டலான்னிட்டு இருக்கேன். இப்போ நம்ம இங்கே கம் போட்டு ஒட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து அந்த நெக்கு அப்புறமா வந்து கைகள் ரெண்டு இடத்துலையும் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான் நம்மளுடைய கிராஃப்ட் வந்து முடிஞ்சிருச்சு. அப்புறமா இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்குல்ல, அதுக்கு ஹியரிங் வந்து நம்ம மாட்ட போகிறோம். அதுக்கு வந்து உங்ககிட்ட பெரிய ஜம்பிங் ரிங்ஸ் இருந்தாலும் ஓகே, சின்ன ஜம்பிங் ரிங்ஸ் இருந்தாலும் ஓகே, அது வந்து அவ்வளோ தெரியாது. இருந்தாலும் அங்கே வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிறதுனால நம்ம பண்ணிக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிராஃப்ட் இப்போ முடிஞ்சிருச்சு. இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் பாய்.